தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தனது வீட்டை அபகரித்துக் கொண்டு கொலை மிரட்டல் விடுப்பதாக அவரது முன்னாள் மனைவி காயத்ரி கூறினார். என்னோட வலசரவாக்கத்தில் ஒரு வீடு இருக்கு எனக்கு, அதுலேயும் அவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஆளும் கட்சி எம்எல்ஏங்கிறதுனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் வந்து அவ்வளோ கஷ்டப்படுறேன், வருமான ரீதியாக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அந்த வீட்டில் வந்து அவர் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த வீடு என் பேரில் இருக்குது முழுக்க முழுக்க, ஆனால் அவர் தான் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த தெரு பக்கம் கூட என்னால் போக முடியல, அந்த வலசரவாக்கம் ஏரியா பக்கம் கூட என்னால் போக முடியல. ஆனால் அது என் பேரில் எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த வீடு. ரொம்ப தொல்லைகள் கொடுத்துட்டு பிரச்சனைகள் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது சம்மந்தமாக தான் பேசுகிறேன். அவர் வந்து இது மூணாவது தடவை எம்எல்ஏ. அவர்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கும் போது நாங்கள் தான் சாப்பாடு காசு கொடுத்தோம், எங்கள் அப்பா தான் கொடுத்தாரு. என்னென்னா எனக்கு தெரியும், அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும், அவர் சொத்து விவரம்லாம் போட்டு பார்த்தா. இன்றைக்கி வந்து அவரே கையை விரித்து காட்டுறாரு, ஏசு மாதிரி 200 எத்தனையோ ஏக்கர் இருக்குன்ட்டு அவரே வாக்குமூலம் கொடுக்குறாங்க. சொத்துக்களை பற்றி நீங்கள் விசாரித்து பார்த்தாலே தெரியும், அவங்க அண்ணன் தம்பிங்க பேரில் எவ்வளோ இருக்குது எல்லாமே. ஆனால் அவர் வந்து பணம் தரமாட்டேன் அப்படின்றாரு, கொடுக்க முடியலன்றாரு. நியாயமாக கொடுக்க வேண்டியதை கொடுக்கலாம் இல்லையா? நான் வந்து 20 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டேன். இதே நான் வெளியே இருந்து படிச்சிருந்தாலோ இல்லை வந்து வேறு யாரையா திருமணம் பண்ணியிருந்தாலோ, இவர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வேறு யாரையா பண்ணியிருந்தாலோ என் வாழ்க்கை நிம்மதியாக இருந்திருக்கும், நல்லபடியாக இருந்திருக்கும். என் வாழ்க்கையே போச்சு. அது ஒரு கோர்ட் ஆர்டர் நியாயமாக கொடுக்க வேண்டியது கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இவர் வந்து மக்களுக்கு வந்து நியாயம் நீதி தமிழகத்துக்கு வாழ உரிமை கொடுப்பாராம். ஆனால்தான் அந்த கட்சி பேர் தமிழக வாழ்வுரிமை கட்சியாம். எனக்கு வாழ மனைவியாக கட்டிட்டு எனக்கு வாழ உரிமை கொடுக்க சொல்லுங்கள்.